பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். நம்மிலே அநேகர் தொடர்ச்சியாக நாம் வேத வசனங்களை வாசித்து வரும்பொழுதும் கூட தீர்க்க தரிசன புத்தகங்களை அவ்வளவாக வாசிக்கிறதில்லை. அப்படி அநேகரால் வாசிக்கப்படாத ஒரு புத்தகம்தான் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம். கடந்த நிகழ்ச்சியிலே சகரியா கண்ட ஒரு தரிசனத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். அதிலே மிருது செடிகளுக்குள்ளே சிவப்பு நிறமும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன என்று வாசித்தோம். குறிப்பாக சிவப்பு நிற குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை குறித்தும் சிந்தித்தோம். அது இயேசு கிறிஸ்து என்றும் நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து சகரியா முதலாம் அதிகாரம் 13 வசனம் முதல் வாசிப்போம். கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். இந்த வார்த்தைகள் நல் வார்த்தைகளாகவும் ஆறுதலான வார்த்தைகளாகவும் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் அந்த மீதியான ஜனங்களுக்கு உதவியாயிருந்தன. இந்த காலகட்டத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து கடினமான வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் சகரியாவோ தேவனுடைய ஆறுதலின் செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். பாருங்கள், சகரியா முதலாம் அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வைராக்கியம் மனித வைராக்கியம் போன்றது அல்ல. மனிதனானவன் தனது கோபத்தினாலே சில வீண் வைராக்கியமுடையவனாக காணப்படுவான். ஆனாலும் மனிதன் வைராக்கியத்தினால் தனக்கு சொந்தமானவற்றின் மீது, மிகவும் அருமையானவற்றின் மீது இந்த கொழுந்து விட்டு எறியும் உணர்வை உடையவனாக, வைராக்கிய உணர்வை உடையவனாக இருக்கிறான். இது தேவனுடைய வைராக்கியத்தினை ஒரு விதத்தில் ஒத்திருக்கிறது. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேம் அவருடைய நகரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மக்கள். தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது உலகளவில் வருகிற ஆபத்துக்களை முன்னரே அறிந்து வைத்திருக்கிறார். மேலும் அவர் தம்முடைய ஜனத்திற்காக மிகுந்த வைராக்கியம் கொண்டிருக்கிறதாக சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்களுக்காக செயல்பட போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் அப்பொழுதும் இப்பொழுதும் இஸ்ரவேலரை புறக்கணித்து தள்ளவே தயாராக உள்ளது. தொடர்ந்து கவனியுங்கள், சகரியா முதலாம் அதிகாரம் 15 வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இங்கே தேவன் இஸ்ரவேல் தேசத்தை சிறிது காலத்திற்கே சிற்சிக்க நோக்கமுடையவராக இருந்தார். ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற தேசங்கள் அத்தேசத்தின் முற்றிலுமான அழிவை விரும்பினார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசமே நிரந்தரமாக அழிந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். சகரியா முதலாம் அதிகாரம் 16 வசனம் பார்ப்போம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இங்கே கர்த்தர் சொல்லும் முதல் காரியம் என்ன? ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன். தேவன் தம்முடைய ஜனங்களை மன உருக்கத்தோடே நடத்த திரும்பினார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவர் உங்களை சிற்சைக்கு ஒப்புக் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது நித்திய காலமானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தன்னுடைய பிள்ளைகளை அவர் சிற்சித்து மீண்டும் மன உருக்கத்தோடே நடத்த திரும்புவார். எனவே நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடந்து வரும் பாதை அவருடைய சிற்சை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், பொறுமையோடு அவருடைய இரட்சிப்பிற்காக காத்திருங்கள். இங்கே இந்த வசனத்திலே அவர் சொல்லும் அடுத்த காரியம், எருசலேமின் மேல்
அளவு நூல் பிடிக்கப்படும் என்று பார்க்கிறோம். இந்த அளவு நூல் என்பது எருசலேமில் ஒரு பெரிய கட்டிடம் இருக்கும் என்றும் அது அந்நாளில் பெரிய நகரமாக விரிவடையும் என்றும் நம்புகிறோர் உண்டு. அது உண்மையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இருந்தபோதிலும் வேதத்திலே எப்பொழுதெல்லாம் அளவுகோலோடு அல்லது அளவு நூலோடு ஒருவர் தோன்றுகிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் அந்த காரியத்தில் நேரடியாக ஈடுபட தயாராக இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுதுதான் 70 ஆண்டு கால சிறைப்பிடிப்பை முடித்து திரும்பியிருக்கிறார்கள். இப்பொழுது தன்னிடத்தில் திரும்புவர்களிடத்திலே அவரும் திரும்புகிறார். மன உருக்கத்தோடே தேவன் அவர்களிடத்தில் திரும்பினார். எருசலேமில் சமாதானம் வருகிற வரை பூமியில் சமாதானம் இருக்கப் போகிறதில்லை என்பதை இந்த பூமியில் உள்ள தேசங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பூமியின் சமாதானத்திற்கு எருசலேமே திறவுகோலாக இருக்கிறது. இந்த இறுதி சில வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இஸ்ரவேல் இன்று ஒரு தேசமாக உருவெடுத்த பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சிகள் நமக்கு அதை சுட்டிக்காட்டவில்லையா? இஸ்ரவேல் தேசம் எண்ணெய் பிரச்சினை வந்தபொழுதுதான் தான் எப்படிப்பட்ட நண்பர்களை உடையவர்களாயிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டது. தன்னுடைய நண்பர்கள் இந்த இஸ்ரவேல் தேசம் யாரையெல்லாம் நம்பியிருந்ததோ அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலை அந்த பிரச்சினையினாலே விட்டு ஓடினார்கள். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலின் நட்பை விட அத்தேசத்தின் எண்ணெயையே அதிகமாக விரும்பினார்கள். இருந்தபோதிலும் நவீன இஸ்ரவேல் தேசம் தேவனிடத்தில் திரும்பவில்லை. அநேகர் தங்கள் தேசத்திற்கு திரும்பி நகரத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் அவிசுவாசத்தினால் உலகம் முழுவதிலும் இன்னும் சிதறிக் கிடக்கிறார்கள். இன்றும் அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். இந்த உலக சமாதானத்திற்கு எருசலேமே திறவுகோலாயிருக்கிறது. நீங்கள் கடந்த கால வரலாற்றை படிப்பதின் மூலம் இதை உறுதி செய்து கொள்ள முடியும். எருசலேமின் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எருசலேமை ஒரு சிக்கலான நிலைமையிலே வைக்கிறது என்பது உண்மை. சங்கீதம் 132:13-14 வசனங்களை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். சங்கீதம் 132:13-14 வசனங்கள். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்கிறார். மேலும் சங்கீதம் 77:68 வசனங்களையும் நாம் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 77:68 வசனங்கள். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். இப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்கிறார். அதாவது எருசலேம் தான் விரும்புகிற ஸ்தலமாக இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இன்றைய எருசலேமின் நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அதை வெறுக்கவே செய்வோம். அது உங்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு பகுதியாக இருக்காது என்பது உறுதி. ஆனால் தேவன் இதை ஒரு நாளிலே மிகவும் அழகான ஒரு இடமாக மாற்றப்போகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்று வரை எருசலேமின் மீதிருந்த போதும் தேவன் அதை இப்பொழுதும் நேசிக்கிறார். பாருங்கள் சகரியா 1:17 வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சியோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். அருமையான சகோதரனே சகோதரியே, இது எதிர்காலத்தை நோக்கியதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய நிகழ்ச்சி நிரலின்படியும் தான் தாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இது எதிர்காலம் வரைக்கும் கடந்து போகின்றதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, நித்தியத்திற்கான காரியங்களை நோக்கித்தான் நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோமா? இன்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு என்ன? இன்றிலிருந்து 100 ஆண்டுகள் கழித்து அல்லது 1,000,000,000 ஆண்டுகள் கழித்து நாம் நித்தியத்தை முக்கியத்துவப்படுத்தி காரியங்களை நடப்பிக்கிறோமா? நாம் இதை நம்முடைய சிந்தையிலே கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம்.
இதனைத் தொடர்ந்து நாம் சகரியாவிற்கு அருளப்பட்ட இரண்டாவது தரிசனத்தை பார்க்கிறோம். வாசிக்கிறேன் சகரியா 18:19. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடே பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இங்கே 4 கொம்புகளை குறித்த தரிசனத்தை ஒரு தரிசனமாகவும், அடுத்ததாக வரும் 4 தொழிலாளிகளை பற்றிய தரிசனத்தை மற்றொரு தரிசனமாகவும் நாம் கருதலாம் என்பது என்னுடைய கருத்து. அநேக வேத வல்லுநர்கள் இவை இரண்டையும் ஒன்றாகவே கருதி விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் அவ்வாறு கருதி கூறுவது சரியாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். சகரியா 4 கொம்புகளை பார்க்கிறார். இந்த 4 கொம்புகள்தான் எருசலேமையும் யூதா மற்றும் இஸ்ரவேலையும் சிதறடித்தது. இவை வட இஸ்ரவேல் தேசத்தையும் யூதாவையும் சிதறடித்தது. இந்த கொம்புகள் புறஜாதி ராஜாக்களை குறிக்கிறது. நாம் தானியேல் 7:24 என்ன வாசிக்கிறோம்? கவனிங்கள், தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 17:12, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னும் இது போன்ற மற்ற வசனங்களிலிருந்தும் கொம்பு என்பது புறஜாதியான உலக வல்லரசை குறிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். எனவே சகரியா கண்ட இந்த 4 கொம்புகளும் 4 உலக வல்லரசினை குறிக்கிறது. சரி, இந்த 4 உலக வல்லரசுகள் எவை? இஸ்ரவேல் தேசத்தை சிதறடித்த அந்த 4 பேரரசுகள் பாபிலோன், மேதியா பெர்சியா, கிரேக்க நாடு மற்றும் ரோம பேரரசு. இதிலே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த 4 பேரரசுகளும் தேவ நியாயத்தீர்ப்பை பெறும் என்பதை அடுத்ததாக தேவன் கொடுத்த தரிசனத்திலே தெளிவுபடுத்தி விடுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன் சகரியா 20:21. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்கக் கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கிறது போல தனது தரிசனத்திலே 4 தொழிலாளிகளை கண்ட சகரியா இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் வேதத்திலே உள்ள சிறந்த தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று இது என்று நாம் சொல்லலாம். சரி, யார் அந்த 4 தொழிலாளிகள்? இதை குறித்து அநேக கருத்துக்கள் உண்டு. ஜெரோம், சிரில் மற்றும் கல்வின் போன்றவர்கள் இந்த 4 தொழிலாளிகள் தேவன் பயன்படுத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை அடையாளமாக சொல்கிறது என்று கருதுகிறார்கள். இது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. தொழிலாளிகள் சில பணிகளை செய்ய வேண்டும். டாக்டர் மெரில் அங்கர் என்பவருடைய விளக்கம் இதற்கு பொருந்துகிறதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி 4 கொம்புகள் தொடர்ந்து வருகின்ற 4 உலக பேரரசுகளின் கால அளவை குறிக்கிறதோ, அதாவது லூக்கா 21:24 புறஜாதியாரின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 தொழிலாளிகளும் தொடர்ந்து ஆட்சிக்கு வரும் 4 பேரரசுகளை குறிக்கிறது. தேவன் இவற்றை இஸ்ரவேலின் எதிராளிகளான நாடுகளை பயமுறுத்தவும் அவர்களை கீழே விழத்தளவும் பயன்படுத்துவார். இப்பொழுது அங்கர் வேதாம விளக்க உரையில் உள்ள சில வரிகளை கூறுகிறேன், கவனியுங்கள்.
தானியேல் 2:31-45 மற்றும் தானியேல் 7:2-13 வசனங்களிலே கூறப்படும் புரஜாதியாரின் காலத்தை குறித்த தானியேலின் சிறந்த தீர்க்க தரிசனங்களிலே ஒன்றை காண்கிறோம். அதிலே 3 கொம்புகள், அதாவது தேவனுடைய தண்டிக்கும் கரங்களுக்கு கீழாக வந்து தொழிலாளிகளாக ஆகிவிட்டன. அதிலே 4வதும் இறுதிமான கொம்பு திரும்பி வரும் கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்படும் உலகளாவிய ராஜ்யத்தால் விழத்தள்ளப்படும். தம்முடைய எதிராளிகளாகவும் தம்முடைய ஜனங்களுடைய எதிராளிகளாகவும் இருக்கிறவர்களை அவர் நொறுக்கி போடுவார். 2 சங்கீதத்திலே 12 நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வாறு 1வது கொம்பான பாபிலோன் மேதிய பெர்சிய ராஜ்யமாகிய 2வது கொம்பினால் வீழ்த்தப்பட்டது. ஆக இந்த 2வது கொம்பாகிய மேதிய பெர்சிய ராஜ்யம் 1வது தொழிலாளியாயிற்று. அடுத்ததாக 2வது கொம்பாகிய மேதிய பெர்சிய ராஜ்யம் 3வது கொம்பாகிய மாசிதோனிய கிரேக்க பேரரசால் வீழ்த்தப்பட்டது. மேதிய பெர்சிய ராஜ்யம் இவ்வாறு 2வது தொழிலாளியாயிற்று. அடுத்து 3வது கொம்பாகிய கிரேக்க பேரரசு ரோம பேரரசாகிய 4வது கொம்பால் வீழ்த்தப்பட்டது. இவ்வாறு இந்த 4வது கொம்பு, அதாவது ரோமாபுரி, 3வது தொழிலாளியாகிவிட்டது. இறுதியாக 4வது எல்லாவற்றையும் விட பயங்கரமானதுமான கொம்பாகிய ரோமாபுரி 4வது தொழிலாளியாகிவிட்டது. இறுதி நாட்களில் இதனுடைய 10 ராஜ்யங்களையுடைய அமைப்பானது 4வது தொழிலாளியால் அளிக்கப்படும். இந்த 4வது தொழிலாளி திரும்பி வரும் ராஜாதி ராஜாவாம், கர்த்தாதி கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவினால் அமைக்கப்படும் 1000 வருட அரசாட்சியால் அந்த ரோமாபுரியின் புதிய அமைப்பாகிய 10 ராஜ்யங்கள் அளிக்கப்படும் என்கிறார். நீங்கள் உலக வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரோமாபுரியானது வெளியிலுள்ள எதிரிகளால் அளிக்கப்படவில்லை என்பதை காண முடியும். உண்மையிலே தீர்க்க தரிசனத்தின்படி ரோம பேரரசு மீண்டும் ஒன்று சேர்ந்து வரும். இது சாகவில்லை, இது ராஜ்யத்தின் உள்ளான குளறுபடியால் வீழ்ந்திருக்கிறது. வரப்போகின்ற அந்திகிறிஸ்து இந்த ரோம பேரரசை மீண்டும் ஒன்று சேர்த்து உருவாக்குவான். அவனே உலக வல்லாட்சியாளனாக இருப்பான். இவனை கீழே விழத்தள்ளப் போகிறவர் யார்? இயேசு பூமிக்கு திரும்பி வரும்பொழுது அவனை கீழே தள்ளுவார். ஆகவே கிறிஸ்து 4வது தொழிலாளியாக கூறப்படுகிறார். மகா உபத்திரவ காலத்தின் இறுதி கட்டத்தில் வரப்போகும் இயேசு இந்த ரோம பேரரசை கீழாக வீழ்த்துவார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையான வேதம் முழுவதையும் படிப்பது எவ்வளவு அவசியம் என்று பார்த்தீர்களா? 2 பேதுரு 3:20 வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் வேத வசனத்தை தனிப்பட்ட முறையிலே அதை மட்டுமே வைத்து விளக்கம் கூறக்கூடாது. அதை நாம் நித்தியம் வரை செல்லும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தோடு இணைத்து பார்த்து விளக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு 1வது வந்தபொழுது ஒரு தச்சனாக, அதாவது தொழிலாளியாக வந்தார். அதே போல அவர் மீண்டும் ஒரு நாளிலே 2வது முறை தொழிலாளியாக வந்து இந்த உலக வல்லாட்சிக்கு ஒரு முடிவுண்டாக்கி தம்முடைய ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிப்பார். அப்பொழுது எருசலேம் அதன் மையமாக இருக்கும். இன்றைய செய்தியை நிறைவு செய்யும் முன்னர் சில காரியங்களை மீண்டுமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 1வது, தேவன் இஸ்ரவேல் தேசத்தை கைவிட்டு விடவில்லை. 2வதாக, தேவன் இங்கே இஸ்ரவேல், யூதா மற்றும் எருசலேமை பற்றி சொல்லும் பொழுது அது அந்த குறிப்பிட்ட இடத்தை பற்றி சரியாக சொல்லவே கூறப்பட்டிருக்கிறது. இன்று சிலர் இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் சேர்த்து தொலைந்து போன 10 இஸ்ரவேல் கோத்திரத்தார் அவர்களே என்கிறார்கள். இது தவறான கருத்தாகும். இது அவர்கள் தாங்களே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று கூறி பெருமைப்பட்டு கொள்ளவே சொல்லுகிறார்களே அன்றி மற்றபடி அப்படி அல்ல. இருந்தபோதிலும் இன்று தேவன் மக்களை ஒரே ஒரு வழியிலேயே தெரிந்தெடுக்கிறார். அது கிறிஸ்துவின் வழிதான். நீங்கள் எந்த நிறமுள்ளவர்களாகவும் இருக்கலாம்,
எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவனிடத்திலே வந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகிவிடுவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதிலே பிரயோஜனமில்லை. நாம் இப்பொழுது எபிரேயர் 11:10 பார்க்கிறபடி, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருக்கிறோம். அது பரலோகத்திலுள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு நாளில் வெளிப்படும். அதுவே நம்முடைய நம்பிக்கை. ஆனால் தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் உண்மை உள்ளவர். தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்னதை நிறைவேற்ற மாட்டார் என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால், நான் கேட்கிறேன், அப்படியானால் அவர் சபைக்கு சொன்னதை எவ்வாறு நிறைவேற்றுவார்? தேவன் நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்மை உள்ளவர். அருமையானவர்களே, அந்த உண்மை உள்ள கர்த்தருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்றே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். அவர் உண்மையுள்ளவராயிருப்பது போல நானும் உண்மையுள்ளவராயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரண்டை நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் திருச்சபை குறித்தும் சொன்ன எல்லா காரியங்களையும் உண்மையாகவே நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவராயிருப்பது போல எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்க எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.